தமிழ் இணை கணவுடைய எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபன்னியான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது உலகத்திலேயே வித்தியாசமான ஹேர்ஸ்டைல் கொண்ட ஒரு 10 மனுஷங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம ஃபன்னாக இருக்க போதே டவுட்டே இல்லை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பத்தாவது பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் உமன் அப்படின்னே சொல்லலாம். ஹெலிகாப்டர் வந்து வானத்தில் போய் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஒருத்தவங்களோட தலையிலேயே இருந்து பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உள்ளவங்க தான் இவங்க. இவங்களோட மண்டையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுலேயே ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூக்கில் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். அது எதுக்கு தெரியுமா? காற்று வந்துட்டு கிழிச்சிட்டு போகும்ல, அதுக்காக இந்த மேடம் வந்து வச்சுருக்காங்களாம். நம்ம ஒன்பதாவது பார்க்க போகிறது பேஸ்கெட் பால் மண்டை அப்படின்னு சொல்லலாம். என்னடா சொல்கிற பேஸ்கெட் பால் மண்டை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பேஸ்கெட் பால் போடுவாங்க பார்த்தீங்களா கூட, அதையே நம்மளால் வந்துட்டு தலையிலே ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு பயங்கரமான சாணார் பார் போல் இருக்குது பேஸ்கெட் பாலுக்கு, அதனால தான் வந்துட்டு அதை கூடையே வந்துட்டு நம்ம தலையிலே வச்சுருந்துருக்காரு. ஒரு பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணும் இதுக்கு. நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது இவர் தான். என்னடா நல்லா இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் ஒத்து பாருங்க பார்ப்போம். அவர் மண்டையிலேயே இன்னொருத்தரை கிரியேட்டே பண்ணியிருக்காரு. நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது ஸ்பைடர் மேன் அப்படின்னே சொல்லலாம். என்னடா ஸ்பைடர் மேன் அப்போனா ஸ்பைடர் மேனோட ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடரோட ஹேர் ஸ்டைலே வச்சிருக்காருங்க. அதாவது ஸ்பைடர் ஏத்தான் ஹேர் ஸ்டைலாக வச்சிருக்காரு, வேற லெவல் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கவும் கொஞ்சம் நல்லா தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுதான். இது தலைவர் எலி அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக அதான் ஹேர் ஸ்டைல் நல்லா ஒத்து பார்த்து தெரியும். ரொம்ப அக்யூரேட்டாக கட் பண்ணியிருக்காரு. இவனுடைய பெருமை வந்துட்டு அவங்க பார்பரையே தான் சாகும். பாருங்கள் எந்த அளவுக்கு பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்க்க போகிறது இவரும். ஏன்னா தலையிலே பலூன் கட்டி விட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் இவர் வந்துட்டு பலூன் வைக்கிறவராக இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கையில் அந்த பலூனை தூக்கிட்டு போவாங்களா ஸ்டாண்டு, அது வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால தான் முடியே வந்துட்டு பலூன் ஸ்டாண்டாக மாற்றிட்டாரு. எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாக்கியா மண்டை. என்னடா சொல்கிறது வாக்கியா மண்டை அப்படின்னா இது ஆக்சுவலாக அதை பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு. அதனால தான் சொன்னேன் வாய்க்கா மண்டைன்னு. நடுவில் மட்டும் தண்ணி ஓடுறதுக்காக வாய்க்கா விட்டி விட்ருக்காரு. சைடில் ரெண்டு பக்கமும் உள்ளது வந்து வரப்பான் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தக்காளி மண்டை. என்னடா இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்க அப்படின்னா அது மாதிரி தாங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டைலும் ஒரு வகையில் அழகாக தான் இருக்குது. நம்மளும் எல்லா பசங்களோட மண்டையும் எப்போடா குருவி வீடு குருவி விட்டு தலையா அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும் போனால் இதுதான் குருவி வீடு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இதுதான் குருவி வீடு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஹைலைட் பாருங்கள், கீழே ஒரு பாண்டா போய் நிற்கிறான் பாருங்கள். அவன் எதுக்கு நிற்கிறான் தெரியுமா? அந்த ஆட்டையை போகிறதுக்கு தான் நிற்கிறான், அந்த குருவி போட்ட முட்டையெல்லாம். இதுலேயும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த ஹேர்ஸ்டைலே பெருமை யாருக்கு சேர்ந்து தெரியுமா? அந்த பார்பர் தான் சேருவாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு கட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாருங்க. இந்த விட புரிஞ்சுதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்போ தான் இந்த மாதிரி போகிற நிறைய வீடியோ வந்துட்டு உங்களுக்கும் வரும். ஓகே, பாய்.